சிந்துபாத் திரைப்படத்தினுடைய டீசர் நேற்று லான்ச் பண்ணாங்க. விஜய் சேதுபதி பொதுவாக ஆக்ஷன் படங்களில் நடிக்க மாட்டார், வித்தியாசமான கதை அம்சங்கள் படங்கள் தான் நடிச்சிட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது அவரோட கரியர்லேயே ஒரு வித்தியாசமான ஒரு ஆக்ஷன் படமாக இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டீசர் முழுக்க ஆக்ஷன் காட்சிகள் அதிகமாக இருக்குது, ஒரு ஹீரோயிசம் படமாக இருக்குது. இயக்குனர் அருண்குமார், பண்ணையாரும் பத்மினியும் தாங்க இவருக்கு முதல் படம் விஜய் சேதுபதி வச்சு பண்ணார். அந்த படம் பெருசாக போடா, ஆனால் அதுக்கப்புறம் அவர் இயக்கிய படமான சேதுபதி திரைப்படம் நல்லா ஹிட் ஆச்சு. இன்ஃபேக்ட் விஜய் சேதுபதி கரியர்லேயே முதல் ஆக்ஷன் படம்னா சேதுபதி திரைப்படம் தான். இப்போது சிந்துபாத் படம் மூலியமாக விஜய் சேதுபதியை வேற ஒரு தளத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு இயக்குனர் அருண்குமார். ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன சூப்பர் ரிலாக்ஸ் திரைப்படத்தின் ட்ரெய்லரில் விஜய் சேதுபதி வாய்ஸ் ஓவர் தான் அந்த ட்ரெய்லர் முழுக்க ரன் ஆகும். அதே மாதிரி தான் இந்த டீசரும் விஜய் சேதுபதி வந்து ஒரு கதையை பற்றி பேசிக்கிட்டே இருக்க இந்த டீசர் பார்த்திங்கன்னா ரன் ஆகுது. இந்த டீசரை பார்க்கும்போது படம் முழுக்க மலேசியா சிங்கப்பூர் பக்கம் அதிகமாக ஷூட் போன மாதிரி தெரியுது. அஞ்சலி ஹீரோனா பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய கெட்ட கும்பலில் ஹீரோயின் மாட்டிக்கிறாங்க, ஹீரோ போய் காப்பாற்றுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதை இருக்குது. பட் இருந்தாலும் விஜய் சேதுபதி வந்து இப்படி ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சுக்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு விஜய் சேதுபதிக்கு 3 படங்கள் ரிலீஸ் ஆகுதுங்க. ஒன்று சூப்பர் டிலக்ஸ், இன்னொன்று சிந்துபாத், 3வதாக மாமனிதன். ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.